நமக்கு எல்லாருக்கும் மிட்டாய் பிடிக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், எனக்குலாம் தெரிஞ்சு ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒன்று உண்டு, அது மட்டும்தான் மிகப்பெரிய மிட்டாய். பெரிய பணக்கார வீட்டில் வந்து அந்த கேட்பரிஸ் சாக்லேட் வச்சுருப்பாங்க, எப்போவாச்சும் கிடைக்கும். மற்ற நேரம்லாம் அந்த ஆரஞ்சு மிட்டாயை பாக்கெட்டில் போட்டிருப்போம், அதை வெளியே எடுக்கும்போது டவுசரில் இருக்க நூல்லாம் சுற்றிட்டு வரும். அப்புறம் மெதுவாக அதை பிரிச்சுட்டு வாயில் போட்டு பேச மாட்டோம், ஏன்னா பேசுனா வேகமாக கரையும். ஸோ கரையாமல் இருக்கணுக்காக வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் அந்த இனிப்பை சுவைத்த அனுபவம் எனக்கு உண்டு. அதுக்கு மேலே ஏதோ தேங்காய் மிட்டாயின்னு ஒன்று உண்டு, அது ரொம்ப காஸ்ட்லி. அதை தவிர வேறு எதுவும் மிட்டாய் எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு எத்தனை விதமான சாக்லேட்ஸ், எங்கே பார்த்தாலும் சாக்லேட். அதுவும் நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தன் வந்து ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ அபுதாபிலேயோ இருக்காங்க, அவன் ஒன்று ரெண்டாக சாக்லேட் வாங்கிட்டு வரான், ஒரு கிலோ ஒரு பாக்கெட்டில், அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து அதை அப்படியே ஃப்ரீசருக்குள்ளே வச்சு அதை யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசும் கிடையாது நமக்கு. போக வர அதை எடுத்து தின்னு தின்னு வீட்டில் இருக்கிற சக்கரை வியாதிகாரங்கள்லாம் ராத்திரியில் நடுராத்திரியில் போய் எடுத்து வாங்கி இவ்வளவு சாக்லேட்டை சாப்பிட்றவன். இந்த சாக்லேட்டில் என்ன இருக்குது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சாக்லேட் விளம்பரம் வருது, பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு பெரிய திருவிழா நடக்கும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியுது பரவாயில்ல. தீபாவளி பொங்கல் தெரியுதோ இல்லையோ, அந்த பிப்ரவரி 14 திருவிழா அன்னைக்கு ஹிந்துலேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயும் ஒரு பக்கத்துக்கு விளம்பரம், முதல் ஒரு பேஜுக்கு, உன் காதலிக்கு மிகச்சிறந்த இது என்னது, சிலுக்குன்னு ஒரு சாக்லேட். அவன் வந்து சிலுக்குன்னு பேர் வச்சுருக்கான், ஆனால் நான் அதுக்கு வேறு பேர் வச்சுருக்கேன், அதுக்கு பேர் எச்சுக்கலை மிட்டாயின்னு வச்சுருக்கேன். ஏன்னா விளம்பரம் அப்படி தான் போடுறான், நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன். எவ்வளவு கேவலமான மிட்டாய்னா, யாருக்காவது அந்த சாக்லேட்டில் என்ன சேர்த்துருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் சாக்லேட் விலை 100 ரூபா, ஒரு பார் வந்து 100 ரூபா 50 ரூபா, நினச்சி பார்க்க முடியாத விலை. ஆனால் 2,800 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 2,800 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நான் சும்மா பார்ப்பேன் எதை விற்கிறான் அப்படின்ட்டு. அந்த சாக்லேட்டில் 100 கிராம் இருக்கிற சாக்லேட்டில் 3% மட்டும்தான் கேட்பரிஸ் கொக்கோ, மீதி 97% உடலில் எந்த விதத்திலையாவது பாதிக்கக்கூடிய ரசாயனங்கள். நண்பர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது குளக்குளன்னு இருக்கணும், வாயில் போய் வெடிக்கணும், பல வண்ணங்களில் இருக்கணும், நெகிழ்வு தன்மையாக இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் லீவனிங் ஏஜென்ட், ரைசிங் ஏஜென்ட், ஒவ்வொரு ஏஜெண்ட்டாக இருக்கு. இந்த சாக்லேட்டுகளுக்கு பின்னாடி போகாமல் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு மிட்டாய் இருக்கு, மிக மிக முக்கியமான மிட்டாய், அது பேர் கடலை மிட்டாய். தயவு செய்து இந்த பள்ளியில் இனிமேல் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடினாலும் சரி, இல்லை அது ஒரு சுதந்திர தினத்துக்காக இருந்தாலும் சரி, சாக்லேட்டுகளை வாங்காதீர்கள், கடலை மிட்டாயை வாங்கி கொடுங்க. அந்த கடலை மிட்டாய் உங்களுக்கு மட்டும் இனிப்பு கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு மட்டும் சுவை கொடுக்கதான் நினைக்கணும். கடலையை திறந்து பார்த்தா 2 முத்து இருக்கும், அந்த 2 முத்து வெறும் புரதக்கூறுகளாக பார்க்காதீங்க, அது ஒன்றும் வெறும் புரோட்டீன் பாடிஸ் இல்லை. எங்கேயோ கரிசல் காட்டு நிலத்தில் தாலிச்சைனை கூட அடகு வச்சு வேர்வையோடு வேலை செய்யக்கூடிய விவசாயினுடைய 2 கண்ணீர் துளிகள் தான் அந்த முத்து. அப்போ நான் கொண்டாடணும்னா, நான் சந்தோஷமாக இருக்கணும்னா, நான் மகிழ்வாக இருக்கும்போது அந்த மிட்டாயிலிருந்து, அந்த கடலை மிட்டாயிலிருந்து ஏதாவது ஒரு கூறு, அதிலிருந்து இருக்கக்கூடிய நாம் வாங்குவதால் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய பலன் அந்த விவசாயிக்கு போய் சேரணும். துளி கூட நாம் அடுத்த நாட்டினுடைய சாக்லேட்டுகளை இங்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு? நாம் மகிழ்வாக இருக்கணுங்கிறதுக்காக பல குப்பைகளை அதில் கொடுக்குறான், அதனால் நோய்கள் வருது, அதை தயாரிப்பதனால் சுற்றுச்சூழல் கெடுகுது. அந்த சாக்லேட்டை பிரித்து வெளியே போடுறவன் கவர், அந்த சாக்லேட் மேனுமானால் ஒரு 25 நிமிஷத்தில் டைஜஸ்ட் ஆயிடலாம். அந்த வெளியில் இருக்கிற உரை, நெகிழி உரை இருக்க, அந்த மண் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு 25,000 வருஷம், 25,000 வருஷம் அந்த மண் அவதிப்படும். நண்பர்களே, இந்த பஞ்சபூதமும் நம்ம உயிர் மாதிரி தான், நான் மட்டும் இந்த பூமியில் வந்து ஒரு தனி ஆள் கிடையாது, 1,000 கோடி மக்களில் நம்மளும் ஒரு சின்ன குரூப்பு, கடைசியாக வந்த குரூப்பு. வீட்டில் பொதுவாக கடைக்குட்டி கொஞ்சம் ஆட்டம் போடும், அது மாதிரி தான் நம்ம ரொம்ப அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. ஆனால் ஏகப்பட்ட பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் எத்தனையோ உயிரினங்களும் இருக்குது. டைனோசரஸ்னு ஒரு இனம் இருந்துச்சு, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு, நம்ம படிச்சிருக்கோம் அதை பற்றிய பல்வேறு அறிவியல் தரவுகள்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி டைனோசரஸ் எங்கே போச்சுனே தெரியாது, எங்கே போச்சுன்னா பார்க்கணுன்னா ஸ்பீல்பர்க் படம் தான் போய் பார்க்கணும். பூமி என்றைக்கு ஒரு இனம் தன் பிரபஞ்சத்தின் மற்ற கூறுகளுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்ன நினைக்குதோ, ஒரே நொடியில் அத்தனையும் ஏழை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம அந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவினால், நம்ம சாப்பிடக்கூடிய தின்பண்டங்களினால் நாம் மட்டும் நலமாக இருந்தால் பத்தாது,
நம்முடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரிகளும் நல்லா இருக்கணும், இந்த நம் சக மனிதர்களாக இருக்க விவசாயிகளும் நல்லா இருக்கணும், நம் வணிகர்கள் நம் உள்ளூர் வணிகர்களும் மிகச்சிறப்பாக இருக்கணும்.